இந்த படத்தோட பேரு ஆறு அத்தியாயம். இத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆறு டைரக்டர் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, ஆறு வித்தியாசமான அமானுஷ நிறைஞ்ச திகில் கதையை தான். படத்துல இருக்க ஆறு கதையில ஃபர்ஸ்ட் ஹாப்ல அஞ்சு கதை முடிஞ்சது, செகண்ட் ஹாப்ல ஆறாவது கதையும் முடியுது. ஆனா ஆறு படத்தோட கிளைமேக்ஸும் கடைசியா தான் போட்டு காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட சிறப்பம்சம். முதல் படத்தோட கதையை பத்தி சொல்லலாம். அழகிய தமிழ் மாதிரில விஜய்க்கு என்ன சூப்பர் பவர் இருந்ததோ, ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹீரோக்கு என்ன சூப்பர் பவர் இருந்ததோ, அதே சூப்பர் பவர் தான் இந்த ஹீரோக்கா இருக்கு. இதை வச்சு அவர் சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துறாரு. இதெல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இவரை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு. இதுல இருந்து ஹீரோ காப்பாத்துறாருன்றத பாக்குறாரு. ரெண்டாவது கதை என்னன்னா ஒரு பேய் கதை. இதுல மொத்தமே மூணு கதாபாத்திரம் தான். வழக்கமா ஒரு பேய் படம்னா என்ன, ஒருத்தனை ஏமாத்தி சாவடிச்சிருவாங்க, செத்து போனா பேயா வந்து இவங்களை சாவடிப்பான். இதுலயும் அப்படிதான் காட்டுறாங்க. ஆனா என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்க போற மூணாவது கதையில ஹீரோவா பண்ணியிருக்காரு கோலிசோரா கிஷோர். இவரு இந்த படத்துல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இவர் கூட இருக்கிற ரூம்மேட்ஸ் அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிஷோர் அவர் ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்குறாரா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிஷோரை பழி வாங்குறாரா, அதுக்கெல்லாம் மேல அவர் லவ் பண்ண பொண்ணு இவர் லவ் அக்செப்ட் பண்ணிக்கினாரான்றத நீங்க படத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். நாலாவது கதையை பத்தி சொல்லணும்னா, தாம்பரத்துல ஒரு டொக்கான ஒரு வீடு, வீட்டுல யாரோ ஒருத்தர் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு ரொம்ப கம்மியான கடை விலையில கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குறாரு. அதையும் தாண்டி ஜல்சா கூட ஜலதா பண்ணணும்ன்ற இன்னொரு காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்காரு. இதெல்லாம் தெரியாத தங்கச்சி பையன் ஒரு நாள் இரவு மட்டும் வந்து அவர் கூட தங்குறாரு. வீட்டோட ரகசியத்தை அவர் கூட இருக்கிறவர் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. நைட் எல்லாம் வந்து அந்த பயத்துல வந்து என்ன பண்றாரு, என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தோட கதையும். அஞ்சாவது கதையை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஆவி பழிவாங்க நினைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பெண்ணையும் கிட்ட நெருங்க விடுறதே இல்ல. இந்த படம் சுருக்கமா சொல்லணும்னா நீயா இஸ் படத்தோட ரீமேக்குங்க. இந்த படத்துல பாம்புக்கு மேல வேற ஒரு உயிரினத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஆசை நிறைவேறுச்சா இல்லையான்றத நீங்க படத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஆறாவது கதை என்னன்னா, இந்த கதையில வர மூணு பெயிண்டர்ஸும் வரையிற ஒரே உருவம் கோகிலா. இவங்களை முழுசா வரைய முடியாமலே இறந்து போயிடுறாங்க. எதுனால இறந்து போறாங்க, இந்த கோகிலான்ற பெண்மணி யாரு அப்படின்றத நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தத்துல பார்த்த ஆறு படத்துல அஞ்சு படம் ரொம்ப சின்ன படமா வந்திருக்கு. ஆறாவது படம் பாக்குறதுக்கும் சரி ஒரு விஷயம் இருக்கும் போதும் சினிமாட்டிக் லுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம படத்தோட மியூசிக் ஆறு படத்துலயும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த படத்தை ஆராய்ச்சி பார்த்ததுல நம்ம இது கொடுக்க போற ரேட்டிங் 2.2 out of 5. ஸோ